ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் சமைக்க போகிறேன். நான் இன்றைக்கி கீரை மீன்லாம் இந்த மீன் குழம்பு சமைக்க போகிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் கீரை மீன், இல்லாட்டி சூட மீன், நெத்தலி மீன், எந்த மீன்லேயும் இதே மாதிரி மெதட்டில் செய்யலாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு 6 கீரை மீன் எடுத்து நல்லா வடிவெல்லாம் கழுவி போட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவிட்டு வச்சு போட்டு அதோட சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, 1.5 டீஸ்பூன் அளவில் கறி பவுடர், மெட்ராஸ் கறி பவுடர், மற்ற தேவைக்கேற்ற மாதிரி எங்களுடைய எஃப்னா கறி பவுடர், குழம்பு மிளகாத்தூள், நான் ஒரு 2½ ஸ்பூன் அளவில் போடுறேன், டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பமில, கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரிய தேசிக்காய் புளி அளவில் புளியை கரைச்சி போட்டு கிளியை நல்லா வடித்து போட்டு அதோட சேர்த்து நல்ல வடிவாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு அட்டமணித்தியாலத்துக்கு குறைஞ்சதுனாலும் வைக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். மீன் கட்டாயம் புளியில் ஊறணும். அப்பா இப்படியான மீன்கள் கட்டாயம் புளியில் ஊற வைக்கணும். அப்பான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரி மீன், சூட மீன் இதெல்லாம் நல்லா ஊற வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கறி ஊற வச்சுட்டு ஒரு மண் சட்டியில் நான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுங்க. தேங்காய் நல்லா கொதிச்சு வந்தால் பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், மற்ற 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு 4-5 பல்லு உள்ளி, கருவேப்பமில, மற்ற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கொண்டு வதக்குங்க. வதக்கினா பிறகு நல்ல ஒரு 15 வத சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு போடுங்க. போட்டுட்டு வதக்குங்க. நல்லா ஒரு சின்ன வெங்காயம் வதங்கி வந்தால் பிறகு ஒரு 2 பழத்தை, சின்ன தக்காளி பழம் 2 போடுறேன், பெருசண்டா 1 தக்காளி பழத்து, நல்ல பழுத்த தக்காளி பழத்தையும் சேர்த்துவோட சேர்த்து வதக்குங்க. பெரிய தக்காளி என்றால் 1 காணும். தக்காளி பழம் கணக்கு போட தேவையில்லதுக்கு போட்டுட்டு தக்காளி பழம் வதங்க விடுங்க. தக்காளி பழம் வந்து வதங்கி கொண்டு இருக்கேக்கில், நாங்கள் இப்போ இறா கேக்கில் ஒரு தேங்காய் பால் ஒன்று விடணும், தேங்காய் பால் அரைச்சி விடணும். அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, மற்றது ஒரு சின்ன கைப்பிடி அளவில் தேங்காய்ப்பூ போட்டுட்டு ஒரு 3 4 உள்ளியும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை அடித்து அங்கே வைங்கோ. நாங்கள் இறா கேக்கு விடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்ல பேஸ்ட் அடிக்கணும். அடித்து போட்டு வைங்கோத வச்சுட்டு இப்போ நல்ல தக்காளி பழம் நல்ல வடிவை வதங்கி வந்துட்டுது. இப்போ கரைச்சி ஊற வச்சுருக்க மீனுண்ட அந்த புளி கரைசலை மட்டும் இதுக்குள்ளே விடுங்க. மீனை போடாதேங்க. மீன் இப்போயே போட்டால் மீன் கரைஞ்சி போயிடும். அது எல்லாத்தையும் நல்லா வடித்து இதுக்கு விடுங்கோ. விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அவிய விடுங்கோ. அந்த பச்சை வாசம், தூளுண்ட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு இப்போ அந்த மாதிரி எண்ணெய் பிறந்து வடிவாக எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் அங்கால அந்த மீன் இருக்கல மீனை இப்போ வடிவாக மீனை வந்து இடம் விட்டு இடம் விட்டு வடிவம் மெதுவாக அதுக்குள்ளே வைங்கோ. மீனுக்குள்ளே மீன் இந்த மீன் சரியாக சரியாக சரியான சாஃப்டான மீன் கரைஞ்சி போயிடும். ஆகலும் விட்டு கிட்ட கிட்ட வைக்காமல் ஒரு அளவுக்கு இடம் விட்டு இடம் விட்டு வச்சிங்கண்டா சரி. வச்சுட்டு அந்த மிஞ்சி நாங்கள் போட்டு அந்த கருவேப்பமில்ல வெங்காயம் எல்லாம் இருந்தது அவையும் எல்லாத்தையும் போடுங்க. போட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணியும் மேலே விட்டுட்டு சாடியாக கிளறி விடணும். இப்படி பண்ணிட்டு வேறு கிளறி போட்டு மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அவிய விடுங்க. அவிய விட்டுட்டு நல்லபடியாக மீனெல்லாம் சூப்பராக அவிஞ்சி வந்துட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் மிக்ஸிங்கை வந்து இப்போ எதுக்கு விடணும். நல்ல வடி வெள்ளத்தையும் விட்டுட்டு தேங்காய் பால் அந்த மிக்ஸிங் ஜாரையும் சொல்லிட்டு தண்ணியை விட்டுட்டு அலசி போட்டு சேர்த்து விடுங்கோ. விட்டு போட்டு திரும்ப முறுக்கா மூடி விடுங்கோ. கரை நேரம் தேங்காய் பால் விட்டு கரை நேரம் அவிய வைத்தேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டு அவிய விட்டிங்கன்னா சரி. இப்போ அந்த மாதிரி அவிஞ்சு வந்துட்டு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்து பாருங்கோ. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் போகிற வீடுங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.